ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐ எம் கே எஸ் அனீஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ 12th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரிக்கான குவார்ட்டர்லி எக்ஸாம்க்கான அஃபிஷியல் கொஷின் பேப்பர் தான். ஸோ நம்ம கொஷின் பேப்பர் ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ அடுத்து தான் நம்ம ஆன்சர்க்கு பார்க்கலாம். ஸோ ஆன்சர்க்கு வெறுமையாக போட்டால் நல்லா இருக்குது. ஸோ கொஷின் பேப்பரோட போட்டால் தான் அது கொஞ்சம் புரியும். ஸோ இந்த கொஷின் பேப்பரில் யாரெல்லாம் ஃபுல் மார்க் எடுப்பீங்க, ஸோ அவங்களாம் மிக்கல மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 15 ஒன் வேர்ட் இருக்குது. ஸோ அந்த 15 ஒன் வேர்ட்லையும் நான் வந்து எல்லாம் கரெக்டாக எழுதிட்டேன். ஸோ அவங்க சொல்கிறவங்கலாம் கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஸோ நேற்று போட்ட கொஷின்ஸ் ஒருவேளை வந்துட்டு, ஸோ அதனால் பரவாயில்ல. இந்த கொஷின் பேப்பர் நம்மளுக்கு தந்த ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா வாசு. ஸோ அவன் நேம் எழுதாமல் கண்டிப்பாக என் நேம் எழுதி ஸோ வந்து அவன் சென்ட் பண்ணியிருக்கான். அந்த ஃப்ரெண்டுக்கு என்னுடைய ஒரு கன்கிராஜுலேஷன்ஸை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கொஷின் பேப்பர் ரொம்ப ஈஸி தான், பட் நேற்று போட்ட அது எல்லா மாடல் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் அண்ட் மாடல் கொஷின் பேப்பரில் இருந்தால் இந்த கொஷின்ஸ் வந்திருக்கு. அதனால் எல்லாருமே சென்டம் எடுத்துருக்கலாம். பட் புதுசாக பார்க்குறவங்க இனிமேல் நம்ம சேனலில் ஃபுல்லாக நிறைய பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாங்க நம்ம இன்றைக்குள்ள ஆன்சருக்கே பார்க்கலாம், ஓகேங்களா? ஸோ இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதுதான் இன்றைக்கி நடந்த குவார்ட்டர்லி எக்ஸாம்க்கான ஸோ கெமிஸ்ட்ரியோட ஆன்சருக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா அஃபிஷியலானது தான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப புரியும்படி ஈஸியான ஒன் வேர்டுலாம் இருக்குது. ஸோ நீங்கள் எல்லாருமே ஒன் வேர்டை கரெக்டாக எழுதியிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். ஸோ யாரெல்லாம் கெமிஸ்ட்ரி அந்த 15 ஒன் வேர்டும் கரெக்டாக எழுதிங்களோ, ஸோ அவங்க கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ நம்ம வந்து இப்போ சொல்ல ஃப்ரீயாக க்ளோஸாக நம்ம வந்து நம்ம சேனலில் இருக்கலாம், ஓகேவா? ஸோ நம்ம எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால் வந்து என்ன பாகுபாடும் இல்லை, நம்ம வந்து நீங்கள் வந்து மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு நான் ரிப்ளை பண்ணிடுவேன். ஸோ இந்த ஆன்சருக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நேற்று நான் ஒரு ஜஸ்ட் ஒரு மாடல் குவெஸ்சன் பேப்பர் போட்டிருந்தேன். ஸோ அது சப்போஸ் வந்துட்டு, ஸோ அதனால் ஒரு ப்ராப்ளம் இல்லை. ஸோ எல்லோரும் நல்லா எழுதியிருப்பீங்க. ஸோ அதனால் நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணிங்கன்னா, ஸோ நானும் அதிகமான வீடியோ அதாவது செகண்ட் வால்யூம்லேருந்து ஸோ இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் நான் ரெடி பண்ணிடுவேன். அதனால் நீங்கள் நம்ம சேனலுக்கு நீங்கள் அப்படி சப்போர்ட் பண்ண நினச்சிங்கன்னா, ஸோ மறக்காமல் நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதோட முக்கியமானது பார்த்திங்கன்னா, நான் போட ஒவ்வொரு வீடியோவும் நீங்கள் வந்து பார்த்துட்டு ஸோ அப்படி பேராதிங்க. ஸோ ஒரு சின்ன லைக் பண்ணிக்கோங்க. ஸோ இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக மனசில் தோணுச்சுன்னா கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ வேறு ஏதாவது அடுத்து நான் என்ன போடணும் அது நீங்கள் தான் சொல்லணும். பட் உங்களுக்காக தான் நான் வந்து ரெடி பண்ணி போட முடியும். ஸோ அதனால் உங்களுக்கு என்ன தேவையோ ஸோ கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டடி சம்மந்தப்பட்டது நான் எல்லாமே அப்லோட் பண்ணுறேன். அதாவது 3 ஸ்டாண்டர்டுக்கும் நான் வந்து அப்லோட் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். பட் இனிமேல் நம்மளுக்கு அடுத்த அதாவது 12th செகண்ட் வால்யூம் புக்கு ரெடி ஆகிடுச்சு. ஸோ நான் வந்து அது ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டேன். ஸோ பார்க்காதவங்க நம்ம சேனல் பிளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்த செகண்ட் வால்யூம் புக்குக்கு நான் இம்பார்ட்டன்ட் குவெஸ்சன்ஸ் ஸோ நிறைய மெட்டீரியல்ஸ் போட நாளையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிடுவேன். ஸோ நாளையிலேருந்து எல்லாருமே ஃப்ரீ தான். ஸோ நிறைய பேருக்கு வந்து 10 நாள் லீவ் இருக்குது. ஸோ அதனால் பாதி ஸ்கூலுக்கு வந்து ஸ்டடி வச்சுட்டாங்க. ஸோ அதனால் அவங்களும் பிரச்சனை இல்லை. ஸோ நீங்கள் ஸ்டடி முடிஞ்ச பிறகு நம்ம சேனலை நீங்கள் அடிக்கடி செக் பண்ணிங்கன்னா டெய்லியுமே நாங்கள் வந்து மெட்டீரியல்ஸ் போட்டுட்டு தான் இருக்கோம். ஸோ எங்களுக்கு ஃப்ரீயே கிடையாது. பட் உங்களுக்காக தான் நான் வந்து ஃபுல்லாக ரிஸ்க் எடுத்து ஸோ உங்களுக்கு நிறைய மெட்டீரியல்ஸ்லாம் போட்டுட்ருக்கிறேன். பட் நீங்கள் வந்து நம்ம சேனல் எனக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ண நினச்சிங்கன்னா, ஸோ மறக்காமல் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்கன்னா ஸோ எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும், ஓகேங்களா? ஸோ வேறு ஏதாவது உங்களுக்கு என்ன வேணும் ஸோ அதையும் கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இது இப்போ நான் போட்டது ஆன்சருக்கு பார்த்திங்களா தமிழ் மீடியம் கேட்பீங்க. ஸோ தமிழ் மீடியத்துக்கு நான் அடுத்த வீடியோவை நான் அப்லோட் பண்ணுறேன், ஓகேவா? ஸோ தமிழ் மீடியத்துக்கு பிரச்சனை இல்லை. ஸோ தமிழ் மீடியம் இதை எதாவது ஆன்சருக்கு மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ வேறு 2 மார்க் 5 மார்க்லாம் வந்து அடுத்த இந்த வீடியோ போட்டு முடிச்சு ஸோ ஒரு 6 ஹவர்லாக் போல் நான் வந்து தமிழ் மீடியத்துக்கு நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஸோ வந்து நீங்கள் கவலைப்படாதீங்க. கண்டிப்பாக ஒரு 6 ஹவர்லாக் நான் வந்து அப்லோட் பண்ணிடுவேன், ஓகேவா? ஸோ இதுவும் நீங்கள் மட்டும் பார்த்துக்கலாமல் ஸோ நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னும் யாருக்குமே அஃபிஷியலாக இன்னும் ஆன்சருக்குன்னு நிறைய பேருக்கு தெரியலை. பட் நம்ம சேனலில் போட்டுட்டோம், அதனால் நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் அந்த ஆன்சருக்கு உங்களுக்கு புரியும், ஓகேங்களா? நான் ஸ்லோவாக தான் காணிக்கிறேன், பட் இதை தெளிவாக தான் இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா ஸோ அவங்களுக்கும் தெரியும், ஓகேங்களா? ஸோ அடுத்த புது மெட்டீரியலுடன் சந்திக்க விடைபெறுகிறேன். நன்றி.